கோர்ஸ் 11th மேத்தமெட்டிக்ஸில் 9th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டியில் எக்ஸசைஸ் 9.5 டுவெல்த் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் பி தட் மேக்ஸ் ஜி கண்டினியூஸ் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஃப் எக்ஸ் லெஸ் தன் 4, பிஎக்ஸ் ப்ளஸ் 20 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேஸ் பண்ணி தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 4 மைனஸ் 4 ப்ளஸ் ஃபைன் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 மைனஸ் g of x equal to, so limit x tends to 4 minus, so x square minus b square, so 4 minus அப்படின்னும் போது less than 4 இந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும், x square minus b square. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு 4 minus h equal to x, that implies அதாவது 4 minus h வந்து எக்ஸ் இருக்க இடத்துல 4 மைனஸ் எக்ஸ் ஹெச்னு சப்ஸிட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 4 சப்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ஹெச் டென்ஸ் டு 0 ஒரு லிமிட் வந்து 0 மாறணும். அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, லிமிட் வந்து ஹெச் டென்ஸ் டு 0. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 4 மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ஏ மைனஸ் பதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab 8h ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் வந்து பி ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் வந்து ஹெச் இருக்கிறதுல 0 சப்ஸ்டிட் பண்ணால் இது 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 16 மைனஸ் பி ஸ்கொயர் வரும். இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ இதேமாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு போடலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 ப்ளஸ். ஸோ 4 ப்ளஸ் அப்படின்னும் போது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4க்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், எஃப் பிஎக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ இதில் அதேமாதிரி போட்டு 4 ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ப்ளஸ் அப்படின்னாலே 4 ப்ளஸ் ஹெச். ஸோ ஹெச் டென்ஸ் டு 0 ஆகும், ஏன்னா எக்ஸ் இருக்கிறதுல 4 சப்ஸ்டிட் பண்ணி 4 கேன்சல் ஆனால் ஹெச் டென்ஸ் டு 0. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 ப்ளஸ், ஸோ பி இன்ட்டு 4 ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 20. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் பி இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 4 ப்ளஸ் ஹெச். ஸோ இப்போ ஹெச் இருக்க இடத்துல 0 கொடுத்தீங்கன்னா அப்போது 4b வரும் ஆன்சர் நமக்கு, 4b ப்ளஸ் 20 இது 2. ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஜி வந்து கண்டினியூஸ் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ கண்டினியூஸ் என்னும்போது அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டும் ஈக்குவல். ஸோ அப்போது 16 மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4b ப்ளஸ் 20. இப்போது 16 மைனஸ் பி ஸ்கொயர், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 16, ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைட் ரைட் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆகிடும் 4b. ஸோ ப்ளஸ் 16 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா மைனஸ் 16 ஆகும். ஸோ அப்போ ப்ளஸ் 4. ஸோ அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ அது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 4, 2 2 சார் 4, ஸோ ஆட் பண்ணால் 4 வரும். ஸோ அப்போங்க பி ப்ளஸ் 2, ஸோ பி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 2, பி ஈக்குவல் டு மைனஸ் 2 வந்து ஆன்சர். அப்போ பி வேல்யூ வந்து மைனஸ் 2 இருந்தால் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினி மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஜி வந்து கண்டினியூஸாக இருக்கும். அடுத்து வந்து 13 க்வெஸ்சன் பாருங்கள். கன்சிடர் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் சைன் பை பை எக்ஸ், வாட் வேல்யூ மஸ்ட் வி கிவ் எஃப் ஆஃப் 0 இன் ஆர்டர் டு மேக் எ ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். இது கண்டினியூஸ் எவ்ரிவேராக இருக்கணும்னா அப்போ எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன ஆன்சர் வேல்யூ வருமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 0 வேல்யூ சேம் வரும், ஏன்னா கண்டினியூஸ்னு சொல்கிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு, ஸோ நம்ம இங்கே எப்படி லிமிட்டை நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னா எஃப் ஆஃப் 0 கொடுத்துருதுனால அப்போ கன்ஃபார்மாக 0 மைனஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் சைன் பை பை எக்ஸ். இப்போ புட்டு 0 மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ், அப்போ தட் இம்ப்ளைஸ் ஹெச் டென்ஸ் டு 0. ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. ஸோ அப்போ உங்கள் எக்ஸ் இருக்கிறதுல 0 மைனஸ் ஹெச் சைன் பை பை 0 மைனஸ் ஹெச். இப்போ 0 மைனஸ் ஹெச்னா மைனஸ் ஹெச் தான். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணால் ஓவரால் ஃபுல்லாமே 0 தான் ஆகும். ஸோ சிமிலர்லி
இதேமாரி நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சாலும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஃபைன் பண்ணாலும் அதுக்காக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தான் வரும். ஸோ அப்போது கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் ஜீரோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஜீரோ வருதுன்னா அப்போ கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வரும். ஸோ அப்போ அவங்க தான் அதை தான் கேட்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜீரோனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆன்சர்.